நீங்கள் இணைந்திருப்பது வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் துரியப்பா வினோத்கண்ணன். இந்த விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அமைதியாக இடம்பெறுகிறது ஜனாதிபதி தேர்தல். மத்திய நிலையங்களில் நீண்ட வரிசை, வாக்களிப்பதற்கு மக்கள் மிக ஆர்வத்துடன். உடனுக்குடன் பெறுபவர்களை ஒளிபரப்பு செய்ய வசந்தம் தொலைக்காட்சி தயார் நிலையில். பொலிவியாவில் மோதல்கள் உக்கிரம். அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் மிகவும் அமைதியான முறையில் இடம்பெற்று வருகின்றன. இம்முறை வாக்களிக்க 1,59,92,096 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். 12,856 வாக்களிப்பு நிலையங்களில் இவர்கள் வாக்களிக்கின்றனர். இந்த நாட்டின் 7வது ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான 8வது ஜனாதிபதி தேர்தல் இன்று காலை 7 மணிக்கு ஆரம்பமானது. அதிகளவான வேட்பாளர்கள் போட்டியிடும் தேர்தலாக இது அமைந்துள்ளதோடு 35 பேர் இம்முறை தேர்தலில் போட்டியிடுகின்றனர். இதற்கென 26 அங்குல வாக்குச்சீட்டும் தயாரிக்கப்பட்டுள்ளது. அதிகளவான வாக்குப்பெட்டிகள் அவசியம் என்பதால் கார்ட்போர்ட் பெட்டிகளும் இம்முறை தேர்தலில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. 3,00,000 அரசு அதிகாரிகளும் 60,000 போலீசாரும் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 7 மணிக்கு ஆரம்பமாகிய வாக்களிப்பு மாலை 5 மணி வரை இடம்பெறவுள்ளது. வாக்களிப்பில் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று வருகின்றனர். பல இடங்களில் நீண்ட வரிசைகளில் வாக்காளர்கள் நின்று வாக்களிப்பதை காணக்கூடியதாக உள்ளது. பொதுமக்களை போன்று ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளின் மக்கள் பிரதிநிதிகளும் தமது வாக்குகளை பதிவு செய்ய ஆர்வத்துடன் வாக்குச்சாவடிகளுக்கு சென்றதை அவதானிக்க முடிந்தது. ஜனாதிபதி மற்றும் பிரதமர் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் தமது வாக்கை பதிவு செய்வதற்காக வருகின்றனர். Thank you.
இன்று ஆரம்பமாகிய ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு நாடு முழுவதும் அமைதியாக இடம்பெறுகிறது. மக்கள் கூடிய ஆர்வத்துடன் வாக்களிப்பில் ஈடுபட்டு வருவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர்.
இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் ஏழாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்கான வாக்களிப்பு நாடு முழுவதிலும் உள்ள 12,845 நிலையங்களில் தற்போது ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றது. சப்ரகமுவ மாகாணத்தை பொறுத்தமட்டில் இரத்தினபுரி மாவட்டம், அதேபோன்று கேகாலை மாவட்டம் என இரண்டு மாவட்டங்கள் காணப்படுகின்றன. இரத்தினபுரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் 864,978 பேர் இம்முறை வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். 645 நிலையங்களில் வாக்களிப்பு நடைபெற்று வருகின்றது. சுமார் 1,000 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுள்ளனர். நேற்றைய தினம் இரவு முதல் எமக்கி பகுதியில் அமைதியான சூழலையே அவதானிக்க முடிகிறது. இன்று காலை 7 மணிக்கு ஆரம்பமான வாக்களிப்பில் மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் தமது வாக்கினை செலுத்தி வருவதை எம்மால் அவதானிக்க முடிகிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தினை பொறுத்தளவில் 428 வாக்களிப்பு நிலையங்களிலும் இன்று காலை 7 மணி முதல் வாக்குப்பதிவுகள் நடைபெற்று வருகின்றது. இன்று காலை அதிகளவான மக்கள் வாக்களிப்பிலே ஈடுபட்டு வருகின்றனர். மிகவும் ஆர்வமான முறையிலே இந்த தேர்தலிலே வாக்களிப்பிலே மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தினை பொறுத்தளவில் வாக்களிப்பு நிலையங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் 3 தேர்தல் தொகுதிகளிலும், கல்குடா, பட்டிருப்பு, மட்டக்களப்பு தேர்தல் தொகுதிகளிலே மக்கள் தொடர்ந்து தமது வாக்குகளை செலுத்தி வருகின்றனர். வசந்தம் செய்திகளுக்காக மட்டக்களப்பிலிருந்து கிருஷ்ணகுமார். ஜனநாயக சோசியலிச குடியரசின் 8வது ஜனாதிபதி தேர்தல் நாடளாவிய ரீதியிலே நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் அம்பாறை மாவட்டத்திலும் ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் சிறப்பான முறையிலே, எந்தவித அசம்பாவமின்றி, சுமூகமான முறையிலே நடைபெற்று வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரையிலே கல்முனை, பொத்துவில், சம்மாந்துறை, அம்பாறை ஆகிய தேர்தல் தொகுதிகளிலே 5,03,790 வாக்காளர்கள் வாக்களிப்புக்காக பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில், 523 வாக்களிப்பு நிலையங்களில் வாக்காளர்கள் மிகவும் ஆர்வத்தோடு வாக்களிப்பதை நாம் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்று காலை 7 மணி முதல் ஆரம்பமான வாக்களிப்பிலே ஆரம்ப நேரத்திலே சற்று குறைவாக வாக்களிப்பு பதிவுகள் நடைபெற்றாலும் கூட, இப்பொழுது அதிகளவான மக்கள் ஆர்வத்தோடு வாக்களிப்பு நிலையங்களுக்கு வருகை தந்து வாக்களிப்பில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை நாம் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமன்றி போலீசார் உள்ளிட்ட முப்படையினரும் பாதுகாப்பு கடமையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுவரையில் எந்தவித அசம்பாவிதமின்றி சுமூகமான முறையிலே இந்த தேர்தல் நடைபெற்று வருவதை இங்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கின்றது. அம்பாறை மாவட்டத்திலிருந்து வசந்தம் செய்திகளுக்காக விஜயராஜா, சுகிர்தகுமார். பவுனியா மாவட்டத்தில் 1,17,332 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். குறிப்பாக 142 வாக்களிப்பு நிலையங்கள் வாக்களிப்பதற்காக அமைக்கப்பட்டு 2,000 அரசு பணியாளர்கள் கடமையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேவேளை இப்பாதுகாப்பு கடமைகளுக்காக போலீசார் மற்றும் இராணுவத்தினர் பணியில் ஈடுபட்டு வருகின்ற அதேவேளை மௌனியா மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரியினால் வாக்காளர்கள் அனைவரும் பூரணமாக தமது வாக்குகளை அளிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கமைய இன்று காலை 7 மணி முதல் அதிகளவான வாக்காளர்கள் தமது வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று வாக்களிப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. வசந்தம் செய்திகளுக்காக மௌனியாவிலிருந்து குமாரசிங்கம், கோகுலர். இலங்கையின் ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் தற்போது நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் 6 பிரதேச நிலையங்களுக்கான 135 வாக்களிப்பு நிலையங்களில் தற்போது வாக்களிப்புகள் நடைபெற்று வருகின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் 75,381 பேர் வாக்களிக்க தகுதியான நிலையில் இன்று காலை 7 மணி அளவில் அனைத்து வாக்களிப்பு நிலையங்களிலும் பொதுமக்கள் தங்கள் வாக்குகளை அளித்து வருகின்றார்கள். அந்த வகையில் அனைத்து வாக்களிப்பு நிலையங்களுக்கும் போலீஸ் பாதுகாப்புகள் வழங்கப்பட்டு எந்தவித அசம்பாசங்களுமின்றி நேர்மையாகவும் நீதியாகவும் வாக்களிப்புகள் நடைபெற்று வருவதை எங்களால் அவதானிக்க முடிந்துள்ளது. வசந்தம் டிவியலின் செய்திகளுக்காக முல்லைத்தீவில் இருந்து நர்ராசா கலைச்செல்வன், நன்றி, வணக்கம். கொழும்பு மாவட்டத்தில் தபால் மூல வாக்கெண்ணும் பணிகள் மாலை 5:15 ஆரம்பிக்கப்படும் என கொழும்பு மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர் சுனில் கண்ணங்கர தெரிவித்துள்ளார். கொழும்பு மாவட்டத்தில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள 1,175 மத்திய நிலையங்களில் 16,70,403 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். இன்று காலை 7 மணி முதல் வாக்களிப்பு ஆரம்பமாகியது. மக்கள் மிக ஆர்வத்துடன் வாக்கு சாவடிகளுக்கு சென்று வாக்களித்து வருவதாக அறியப்பட்டுள்ளது. விசேடமாக சுமார் 250 உதவி தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலர்கள் தேர்தல் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். மாலை 5 மணி வரை வாக்களிப்பு இடம்பெறும். வாக்களிப்பு முடிந்ததை தொடர்ந்து வாக்கெண்ணும் நிலையங்களுக்கு வாக்குப்பட்டியல் எடுத்து செல்லப்படும்.
விசேடமாக ரோயல் கல்லூரியில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள மத்திய நிலையத்தில் மாலை 5:15 அளவில் தபால் மூல வாக்குகள் எண்ணும் பணிகள் ஆரம்பமாகும். மாலை 6 மணி அளவில் வாக்குப்பட்டிகள் அனைத்தும் வாக்கிடும் நிலையங்களுக்கு கிடைத்தவுடன் சாதாரணமாக ஸ்தாபிக்கப்பட்டுள்ள 145 நிலையங்களில் வாக்கெண்ணும் பணிகள் ஆரம்பிக்கப்படும். வாக்களிப்பு மிக அமைதியாக இடம்பெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் நாடு பூராகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலிலே கிளிநொச்சி மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள 100 வாக்கெடுப்பு நிலையங்களுக்குமான வாக்கெடுப்பு நடவடிக்கைகள் இன்று காலை 7 மணிக்கு ஆரம்பமாகி தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. இந்த அடிப்படையில் 10 மணி வரையிலான காலப்பகுதிக்குள் சராசரியாக 30 வாக்குகள் பதிவாகியுள்ளதாக அங்குள்ள கள நிலவரங்களின் அடிப்படையில் அறிக்கைகள் கிடைக்கப் பெற்றுள்ளன. அது மட்டுமல்லாமல் தற்பொழுதோ தங்களது வாக்குகளை பதிவு செய்து கொள்வதற்காக வாக்காளர்கள் வாக்குச்சாவடிகளிலே தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்து கொள்வதற்காக வரிசைகளில் நிற்பதாகவும் அறிக்கை கிடைக்கப் பெற்றிருக்கின்றது. இந்த அடிப்படையில் இன்றைய காலநிலை கூட சற்று உண்மையிலேயே சாதகமான ஒரு காலநிலையாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் தேர்தல் நடவடிக்கைகளை பொறுத்தவரையிலே இதுவரையில் எவ்விதமான முறைப்பாடுகளோ அல்லது வன்முறைகளோ இடம்பெறாத மிகவும் சாதாரணமான அமைதியான ஒரு தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதனை உண்மையில் மிகவும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதோடு இன்னும் வாக்களிப்பு முடிவடையும் காலத்துக்கு முன்னராக அனைவரும் இந்த தேர்தலை சமாதான ரீதியாகவும் மிகவும் அமைதியானதாகவும் நடத்துவதற்கு உதவி புரியுமாறு அனைவரையும் நான் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். இதேவேளை தற்போது வரைக்கும் வவுனியா மாவட்டத்தில் 50% வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். 7வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்காக இன்று இடம்பெறும் ஜனாதிபதி தேர்தலின் உத்தியோகபூர்வ முடிவுகளை உடனுக்குடன் அறிவிக்க சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. ஜனாதிபதி விசேஷ முந்திக் கொண்டு நடுநிலைமையாக செய்திகளை வழங்கும் நோக்கில் ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளை அறிவிக்கும் ஒளிபரப்பு இன்று காலை 7 மணிக்கு ஆரம்பமாகியது. ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளை அறிவிக்கும் வகையில் மக்கள் பேரபிமானத்தை பெற்ற இலங்கையின் முன்னோடி தொலைக்காட்சி என்ற வகையில் நடுநிலையான செய்திகளை வழங்கும் வகையில் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கடந்த கால தேர்தல் முடிவுகளும் இதன் போது அலசி ஆராயப்பட உள்ளன. வாக்கெண்ணும் பணிகள் நிறைவடைந்த உடன் முடிவுகளை உடனுக்குடன் அறிய தர நாங்கள் தயாராக இருக்கிறோம். எனவே தொடர்ந்தும் சுயாதீன தொலைக்காட்சியோடும் வசந்தம் டிவியோடும் இணைந்திருங்கள். தேர்தல் முடிவுகளை தயாரிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளை எதிர்பார்த்திருக்கும் வசந்தம் தொலைக்காட்சி ரசிகர்களுக்காக புத்தம் புது திரைப்படங்களும் விசேட நிகழ்ச்சிகளும் ஒளிபரப்பப்பட உள்ளன. ITNHD கலையகத்திலிருந்து அதி உயர் தொழில்நுட்பத்தினூடாக முடிவுகளை உடனுக்குடன் அறிவிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சிங்களம், தமிழ், ஆங்கிலம் ஆகிய மும்மொழிகளிலும் தேர்தல் பெறுபவர்கள் அறிவிக்கப்படும். நாடு முழுவதிலும் வாக்களிப்பு அமைதியான முறையில் இடம்பெற்று வருகிறது. பாதுகாப்பு நடைமுறைகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான ருவான் குணசேகர தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி வரணேட் அதாலவ சந்த புலவால் 12,856 வாக்களிப்பு நிலையங்களுக்கு தலா 2 போலீசார் வீதம் 25,712 பேர் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கு மேலதிகமாக சகல வாக்களிப்பு நிலையங்களையும் கண்காணிப்பதற்காக 3,043 நடமாடும் போலீஸ் பாதுகாப்பு முறைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஒரு நடமாடும் கண்காணிப்பில் போலீஸ் பரிசோதகரோ அல்லது உப போலீஸ் பரிசோதகர் அல்லது போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரோடு சிவில் பாதுகாப்பு அதிகாரிகள் 2 பேர் என்னும் அடிப்படையில் பாதுகாப்பு செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றனர். 3,043 நடமாடும் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக 6,086 போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வாக்கெண்ணும் நிலையங்களில் 2,193 போலீசார் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வன்முறைகளை தடுப்பதற்காக நாடு முழுவதும் 153 குழுக்கள் தயார் நிலையில் உள்ளன. இந்த சகல நடவடிக்கைகளுக்காகவும் 60,141 போலீசார் சேவையில் ஈடுபடுகின்றனர். அதனை போன்று சிவில் பாதுகாப்பு படையணியின் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் 8,080 பேர் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இன்றைய தினம் பொதுமக்கள் மேற்கொள்ளக்கூடாத விடயங்கள் என்ன என்பது பற்றியும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெளிவுபடுத்தினார். 68 வகந்தியே தக்வா திபென
68வது உறுப்பிரையில் குறிப்பிடப்பட்டுள்ள தடை செய்யப்பட்ட விடயங்கள் குறித்து நாம் கூடுதல் கவனம் செலுத்தியுள்ளோம். 500 மீட்டர் சுற்றுவட்டத்திற்குள் யாருக்கும் பிரசாரம் செய்ய முடியாது. அதனை போன்று ஏதேனும் ஒரு வேட்பாளருக்கோ கட்சிக்கோ வாக்களிக்க வேண்டாம் என அழுத்தம் வழங்க முடியாது. 500 மீட்டர் தூரத்துக்கு அப்பாலும் அழுத்தங்கள் வழங்க முடியாது. அதனை போன்று 500 மீட்டர் சுற்றுவட்டத்திற்குள் ஒன்று கூடுவதும் தடுக்கப்பட்டுள்ளது. வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்காளர்களை அழைத்து செல்வதும் அங்கிருந்து மீண்டும் கூட்டி வருவதும் தடுக்கப்பட்டுள்ளது. சில தனியார் வாகனங்களில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. வேட்பாளர் பயணிக்கின்ற வாகனத்தில் மாத்திரமே போஸ்டர்கள் ஒட்டப்படலாம். தவறான முறையில் போஸ்டர்கள் ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டிருந்தால் அவற்றை அகற்றிக் கொள்ளுங்கள். சட்டத்தை மீறுகின்ற செயற்பாடுகள் இடம்பெற்றால் அது தொடர்பில் பொதுமக்கள் போலீசாருக்கு அறிவிக்கலாம். நீங்கள் விரும்பினால் அவற்றை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிடலாம். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான விரிவான விரைவான உடனுக்குடனான செய்திகளை தெரிந்து கொள்ள வசந்தம் தொலைக்காட்சியோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.